ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள RRR திரைப்படம் சென்னையில் அதிக திரையரங்குகளில் வெளியாகி அனைவரையும் கவரவுள்ளது. பிரம்மாண்ட இயக்குநரான SS ராஜமௌலி இயக்கத்தில் வெளிவரவுள்ள RRR திரைப்படத்தின் ரிலீஸுக்கு முந்தைய ப்ரமோஷன் நிகழ்ச்சி சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற்றது. இதில் படக்குழுவினர்கள் SS ராஜமௌலி, நடிகர்கள் ராம் சரண், ஜூனியர் NTR உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் உதயநிதி, சிவகார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் பேசிய தெலுங்கு நடிகர்களான ராம் சரண், ஜூனியர் NTR, தமிழ் ரசிகர்கள் தங்களுக்கும் தங்கள் படங்களுக்கும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். எல்லாரும் தயவு செஞ்சு பிளஸிங்ஸ் வேணும், நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு பிளஸிங்ஸ் வேணும். தயவு செஞ்சு சிவகார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரியே தியேட்டர்லயே போய் இந்த படத்தை பாருங்க, நீங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேலும் RRR திரைப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வெற்றி நடை போடும் என படக்குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ட்ரெய்லரோட ஒவ்வொரு ஷாட்ல வரும்பொழுதும் ராம்சரன் சார் இந்த ஷாட்ல பயங்கரமா பண்ணிருக்காங்களேன்னு யோசிக்கும் போது அடுத்த ஷாட் நீங்க வந்தா இது பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ட்ரெய்லரை படமா ரசிக்கிறத தாண்டி ஷார்ட் ஷார்ட்டா ரசிச்சது எனக்கு தெரிஞ்சு RRR ட்ரெய்லர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். அது இது நான் மட்டும் பாக்குற எல்லாருக்குமே அதான் தோணுது, எப்படி இந்த ஷார்ட், எப்படி இந்த ஷார்ட், எப்படி இந்த ஷார்ட்னு. பட் ஃபைனலி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மொத்த டீமும் ஒரு இந்தியான்ற ஒரு நாடு நிறைய ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம், அதை ஸ்கிரீன்ல கொண்டு வரும் பொழுது ஈஸியா எடுத்துடக்கூடாது, நம்மளும் அதே ரத்தத்தை சிந்தி இந்த படத்தை காமிச்சாதான் அதுக்கான ஒரு ப்ரைட் இருக்கும்னு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்றது லிட்ரல் மீனிங்காக சொல்லணும்னா இவங்க இந்த பண்ண ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க, அது இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்ற சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன் டெஃபினட்டாக இந்த படம்.